வணக்கம். பரபரப்பு செய்திகளுடன் நான் சிந்து. அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தங்களில் ஏற்பட்டிருக்கும் முறுகல் நிலை சீனாவிற்கு பாதகமாக அமையலாம் என்று சொல்லப்படுகின்றது. சீன இறக்குமதியை அமெரிக்கா கட்டுப்படுத்தினால் அந்த பொருட்களுக்கான புதிய சந்தையை சீனா தேட வேண்டியிருக்கும். அந்த சந்தை இந்தியாவாக இருந்தால் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு பாதிப்பு பெரிய அளவில் இருக்கும். தற்போது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான வர்த்தகம் பெரிய அளவில் நடைபெற்று வருகின்றது. ஒரு வகையில் சொல்ல போனால் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்குதாரர் சீனாதான். 2017 இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே நடைபெற்ற வர்த்தகத்தின் பெறுமதி 89.7 பில்லியன் டாலர். இந்த தொகை இந்தியாவின் இரண்டாவது வர்த்தக பங்குதாரர் அமெரிக்காவின் வர்த்தகத்தை விட 15.2 பில்லியன் டாலர் அதிகமானது. தொகை பெரிதாக இருக்கின்றது. ஆனால் இந்த தொகை நீங்கள் கவனமாக பார்த்தால் இதில் இந்தியாவிற்கு பாதகமான ஒரு அம்சம் தெரியும். அந்த அம்சம் என்னவென்றால், இந்தியா சீனாவிலிருந்து செய்த இறக்குமதிகளின் பெறுமதி 76.4 பில்லியன் டாலர். ஆனால் இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு செய்யப்பட்ட ஏற்றுமதியின் பெறுமதி 13.3 மட்டுமே. ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 63 பில்லியன் டாலர். இதை வேறு விதமாக சொன்னால், இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான வர்த்தகத்தில் சீனாவிற்கு சாதகமாக 63 பில்லியன் டாலர் உள்ளது. சீனாவில் இருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் பொருட்களை பார்த்தாலே இந்தியா கவலைப்பட வேண்டியதன் காரணம் புரியும். இதோ அதையும் பார்க்கலாம். சீனாவிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் பொருட்களில் முதலிடத்தில் இருப்பது மின்சார சாதனங்கள். 2017 இந்தியா சீனாவிலிருந்து இறக்குமதி செய்த மின்சார சாதனங்களின் பெறுமதி 29 பில்லியன் டாலர். மின்சார சாதனங்களின் இறக்குமதி ஒவ்வொரு ஆண்டும் 30% அதிகரிக்கிறது. அதற்கு அடுத்த இடத்தில் உள்ளது எந்திரங்கள் மற்றும் தொழில்நுட்ப சாதனங்கள். 2017 13 பில்லியன் டாலர் பெறுமதியான இறக்குமதி அது. நன்றாக கவனித்தால் இந்த இரண்டு ரக பொருட்களும் இந்தியாவிலும் தயாரிக்கப்படுகின்றன, ஆனால் சீனாவிலிருந்து இறக்குமதியும் செய்யப்படுகின்றன. இப்படி ஒரு இறக்குமதி நடைபெற வேண்டுமென்றால் இந்திய தயாரிப்பு பொருட்களை விட சீன தயாரிப்பு பொருட்கள் விலை மலிவாக இருக்க வேண்டும், அல்லது தொழில்நுட்பத்தில் உயர்ந்தவையாக இருக்க வேண்டும். இரண்டும் இல்லாவிட்டால் இந்தியாவில் தயாராகும் பொருட்கள் இந்திய பாவனைக்கு போதுமான அளவில் இல்லாதிருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் இந்திய அரசு விழிப்புடன் செயற்படாவிட்டால் சீனா அமெரிக்காவில் ஏற்படப் போகும் ஏற்றுமதி இழப்பை இந்திய சந்தையில் சரி செய்ய முயற்சிக்கும். இப்படி இருக்கும் நிலையில் நாளைக்கே அமெரிக்கா சீன இறக்குமதிகளை கட்டுப்படுத்தினால் சீனா இந்தியாவிற்கான தனது ஏற்றுமதியை அதிகரிக்க பார்க்கும். இது இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். காரணம், சீனாவில் தயாரிக்கப்படும் பொருட்களின் மிக குறைந்த விலைகளுடன் இந்திய உற்பத்தியாளர்கள் போட்டியிட முடியாத நிலை ஏற்படும். இங்கு மற்றொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். உலக சந்தையில் எண்ணெய் விலை அதிகரித்து கொண்டிருக்கும் நிலையில் சீனா கப்பல் மூலமாக செய்யும் ஏற்றுமதிகளில் போக்குவரத்து செலவும் அதிகரிக்கும். ஆனால் இந்தியா சீனாவின் எல்லையில் உள்ளது. இதனால் அமெரிக்காவுக்கோ அல்லது மேலை நாடுகளுக்கோ பொருட்களை கப்பலில் அனுப்பும் செலவை விட அதே பொருட்களை தரை மார்க்கமாக இந்தியாவிற்குள் அனுப்புவதற்கான செலவு குறைவாக இருக்கும். இதனால் இந்திய சந்தையில் சீனா அதிகம் கவனம் செலுத்தும் காலம் விரைவில் வரப்போகிறது. இந்திய ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகளில் சில கட்டுப்பாடுகளை இந்திய அரசு கொண்டு வராவிட்டால் இந்திய உற்பத்தியாளர்கள் மிகவும் கடுமையான வர்த்தக போட்டியை சந்திக்கும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள்.